إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலுஹியாவுடைய சட்டங்கள், இந்த பேப்பர் எடுக்காம எடுத்துக்கோங்க. இந்த பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். புகாரி முஸ்லீம்லேருந்து வரக்கூடிய ஹதீஸ்கள், மற்றவங்க சொல்லக்கூடிய செய்தியில் கொஞ்சம் ஞாபகமாக குறிச்சிக்கோங்க, கிரகிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலுஹியாவுடைய சட்டங்கள் தொடர்பான ஹதீஸ்களைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதில் ஒரு பேஜ் தான், ஒரு பேஜ் எடுத்து, ஒரே ஒரு பேஜ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாபுல் உலுஹியா என்று சொன்னால், உலுஹியாவுடைய சட்டங்கள், அந்த உலுஹியான்ற தலைப்பு. இதில் நீங்கள் முதலாவது ஹதீஸ் எல்லோரும் வாசிங்க. நாங்கள் ஹதீஸை வாசித்து அதனுடைய பொருள்களை நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஹதீஸாக பார்ப்போம். அதில் முதலாவது ஹதீஸ் அனில் பரா, வாசிங்க. அனில் பரா இப்னு ஆசிப், அந்த சஹாபியின் முழுமையான பேர் பரா இப்னு ஆசிப். யார் சஹாபி? பரா இப்னு ஆசிப். இதை கொடுத்துருங்க, அந்த கிடைக்காம கொடுங்க. அனில் பரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி யாரு? பரா இப்னு ஆசிப். முழுமையான பேர் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன அவ்வல மா நப்தஉ பிஹி ஃபி யௌமினா ஹாதா. அப்படிதானே? அப்போ இன்ன அவ்வல மா நப்தஉ பிஹி ஃபி யௌமினா ஹாதான்னு சொன்னால், இன்றைய தினம் நாம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது எமது ஃபி யௌமினா ஹாதானா, இன்றைய நான் எமது இன்றைய தினத்தில். இது வந்து எங்கே ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்கடா, அந்த ஈதுல் அவ்ஹாரிக்கு தானே, ஹஜ்ஜி பெருநாளுடைய உரையில், அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய உரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். அதாவது இன்றைய தினம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்னுசல்லிய. முதலாவது என்ன? தொழுகை. எந்த தொழுகை? பெருநாள் தொழுகை. என்ன தொழுகை? முதல் விஷயம் என்ன? பெருநாளுடைய தொழுகை. அடுத்து வாசிங்க, சும்ம நர்ஜி வனன்ஹர். அப்படிதான் சொல்றாங்க, சும்ம நர்ஜி வனன்ஹர். அப்படி என்று சொன்னால், பிறகு நாம் என்ன செய்வோம்? திரும்பி சென்று ஃபனன்ஹர்னா குர்பானி பிராணிகளை அறுப்போம். குர்பானி பிராணிகளை என்ன செய்வோம்? நாம் அறுப்போம் என்று சொல்றாங்க. அப்ப முதலாவது தொழுகை, ரெண்டாவது என்னதான்? குர்பானி பிராணி அறுப்பது. இது சொல்லிட்டு சொல்றாங்க, மன் ஃபஅல ஹூ ஃபகத் அஸாப சுன்னதனா. யார் இவ்வாறு செய்வாரோ, யார் இவ்வாறு செயல்படுவார்களோ, இவ்வாறப்ப சொல்லுங்க, முதலாவது பெருநாள் தொழுகை, இரண்டாவது என்ன? குர்பானி கொடுத்தல். யார் இவ்வாறு செயல்படுவார்களோ, இவ்வாறு செய்வார்களோ, அவங்க வந்து ஃபகத் அஸாப சுன்னதனா, நமது வழியை பின்பற்றியவர் ஆவார். சுன்னதனா என்ன? எமது வழி. அப்ப எமது வழியை பின்பற்றியவர் ஆவார் என்று சொல்றாங்க. புரியுதா சொல்றது? அடுத்து சொல்றாங்க, வமன் தபஹ, வாசிங்க, வமன் தபஹ கபில். அப்படின்னு சொன்னா, யார் முன்னால் அறுக்கின்றாரோ,
வெளிநாள் சொல்றது இங்கு வந்து முன்னாள் என்பது எதை குறிக்கும்? பெருநாள் தொழுகைக்கு முன்னாள். அப்ப யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அறுக்கின்றாரோ அப்படின்னா அவர் வந்து தனது குடும்பத்துக்கு தான் என்ன செஞ்சு கொண்டாரு? அறுத்து கொண்டார். அவர் என்ன செஞ்சாரு? தனது குடும்பத்துக்காக முன்கூட்டி அவர் என்ன செஞ்சாரு? அறுத்து கொண்டாரே தவிர அது என்ன அமையாது? அடுத்து வருது, அடுத்து என்ன வருது? அப்ப அது வந்து குர்பானியில அது சேராது. எதுல சேராது? அந்த நுசுக்கு என்ற வார்த்தை வந்து இங்க என்ன குறிக்கும்? அந்த குர்பானி என்ற வழிபாட்டில் அது சேராது. அவர் தனது குடும்பத்துக்கு அறுத்து கொண்டதாகத்தான் சேரும். புரியுதா சொல்றது? அப்ப தனது தேவைக்காக அறுத்து கொண்டதாகத்தான் அது வரும் என்று இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். சரி, அப்ப வந்து ஒரு சஹாபி, அவரோட பேர் என்ன? அபு புர்தா. ஃபகாம அபு புர்தா பின் வாசிங்க. ஃபகாம அபு புர்தா பின் யார் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர், இல்லைங்களா? அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? அவர் எழுந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்கிறாரு? வகான அபு புர்தா பின் நியார் அவர் சொல்றாரு, வகது தபஹ வகால இன்னி இன்ன இந்தி ஜதான்னு சொல்றார், இல்லைங்களா? சொல்றது. அப்ப இப்படி சொன்ன உடனே அவர் எழுந்து என்ன சொல்றாரு? அவர் தொழுகைக்கு முன்னால் அறுத்துட்டார். தொழுகைக்கு முன்னால் என்ன செஞ்சாரு? அவர் அறுத்துட்டார். அவரோட பேர் என்ன? அபு புர்தா பின் நியார் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, அப்ப என்னிடம் வந்து அந்த ஆறு மாதம் முதல் ஒரு வயதுக்கு உட்பட்ட, ஆறு மாதத்திலிருந்து ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒன்று என்னிடம் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒன்று என்ன செய்யுது? என்னிடம் இருக்கிறது. என்ன வார்த்தை இங்க வருதுன்னா ஜதா, இன்ன இந்தி ஜதான்னு சொல்றார். புரியுதா? அப்ப ரசூலுல்லாங்கிட்ட வந்து கேட்கிறார். இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாங்க சொல்றாங்க என்ன? அதாவது இது பஹா, இது பஹான்னு அர்த்தம், அதை நீங்க அறுத்து விடுங்கள். அதை நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. வலன் தஜ்ரி அன் அஹதிம் பஅதக் அப்படின்னு அர்த்தம். இந்த சட்டம் உங்களுக்கு பிற வேற யாருக்கும் கிடையாது, இல்லைங்களா? இப்ப ரசூலுல்லாங்க அவங்களுக்கு அந்த வயது எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய வயது என்ன? அந்த வெள்ளாட்டு கூட்டிட்டு வயது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளதான். ஏன்னா இப்ப பொதுவா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு என்று சொல்லி வரும் போது, ஒரு வெள்ளாடு என்று வருகின்ற போது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும். அது என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு வருடம் முழுமை அடைந்து இருக்கவன். அப்ப எனவே இந்த சட்டம் உங்களை தவிர வேறு எவருக்கும் என்ன செய்யாது? செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதா சொல்றது? அப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் அடுத்து நீங்க அந்த ஹதீஸ்ல பாருங்க, அந்த செய்தியில பாருங்க என்ன சொல்றாங்க. وقال مطرف عن عامر عن البراء அந்த ரிவாயத்தில் இன்னொரு செய்தி கூடுதலா வருது. من ذبح بعد الصلاه تم نسكه واصاب سنه المسلمين. என்ன அர்த்தம் சொல்லுவோம்? யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுத்தாரோ அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் குர்பானியை நிறைவு செய்து விட்டார். واصاب سنه المسلمين, யாருடைய சுன்னாவையும் அவர் செயல்படுத்திட்டாரு? முஸ்லீம்களுடைய சுன்னாவையும் அவர் செயல்படுத்தியவர் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு என்னென்ன சட்டம் கிடைக்குது சொல்லுங்க. அதுதான் முக்கியமா நீங்க குறிச்சு கொண்ட விஷயம் அதுதான். இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு என்னென்ன சட்டம் கிடைக்குது? அதாவது பெருநாளுடைய தினத்துல நாங்க முதல்ல செய்வது என்னதான்? தொழுகை. அதுக்கு அடுத்து என்ன? குர்பானி கொடுத்தல். இதுதான் சுன்னா. இப்படி செயல்பட்டவர் தான் யாரு? சுன்னாவை செயல்படுத்தியவர். சரி, அடுத்து எங்களுக்கு என்ன சட்டம் கிடைக்குது? பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஒருத்தர் கொடுத்துட்டார் என்று சொன்னால் இளைஞன் சொல்றது அங்க என்ன சட்டம்? அது அவருடைய தேவைக்கு தான், அவருடைய தேவைக்கு கொடுத்து கொண்டாரே தவிர அது எதுல சேராது? குர்பான்ல சேராது. அப்பதான் ஒரு சஹாபி எழுந்து என்ன செய்யறாரு? அவர் அவசரப்பட்டு அறுத்துட்டார். புரியுதா? அவர் அறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், இப்படி வந்து அந்த ஒரு வெள்ளாட்டு குட்டி ஆறு மாதத்துல ஒரு வருடத்துக்குள்ள அப்புறம் சொல்லாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பிறகு யாருக்கும் வந்த அந்த சலுகை கிடையாது. புரியுதா? எனவே இங்க சட்டம் வந்து பெருநாள் தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும்? இது அறுக்கப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா பெருநாளுடைய தொழுகைக்கும் பிறகுதான் என்ன செய்யும்? பெருநாளுடைய ஹுத்துபா நடக்கும். ஹுத்துபா நடக்கும். ஹுத்துபாக்கு முன்னால் அறுத்தாலும் அது செல்லும். ஏன்னா இங்க என்ன சட்டம் தான்? பெருநாள் தொழுகைக்கு பிறகு. பெருநாள் தொழுகைக்கு பிறகு என்பது அறிஞர்கள் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் வந்து எங்க வருது? புகாரியில 5445 வருது. அப்ப சட்டங்களை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. எத்தனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எத்தனை சட்டம் கிடைக்குது அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அந்த இதுல கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு தாள் கொடுத்துக்கணுமா இல்லையா, அதுல கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம் எத்தனை சட்டம் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைக்குது. இல்ல இல்ல, அவர் அறுத்தது சரியான வயதில் உள்ளதுதான், ஆனா தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டார், அறுத்துட்டார். அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி ஒரு வருடத்துக்குள்ள அறுத்தது வந்து அது ஒரு ஆடு, அந்த அது நல்லதுதான் அறுத்தார், அது வயதுக்கு உட்பட்டதான் அறுத்தார். ஆனா அது என்ன செஞ்சிட்டாரு, அந்த உரிய நேரத்துக்கு முன்னால அவர் என்ன செய்யல, தொழுகைக்கு முன்னால அறுத்துட்டார். எப்படி பார்ப்போம். இந்த ஹதீஸ பாருங்க, அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ஒரே மாதிரியான செய்தி கிடைச்சா அவசரமா போகலாம். மன் தபஹ கபில ஸலாத்தி ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி, என்ன ஹதீஸ் வருது, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தாரோ ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி, அவர் தனது நன்மைக்கா, தனது நன்மைக்காக அறுத்து கொண்டார், தனது குடும்பத்து நன்மைக்கு அறுத்து கொண்டார். வமன் தபஹ பஅத ஸலா, யார் தொழுகைக்கு பிறகு அறுத்தாரோ, யாரு தொழுகைக்கு பிறகு அறுத்தாரோ, வாசிங்க, அதாவது ஃபக்கத் தம்ம நுசுகுஹு வஅஸாப சுன்னத்தல் முஸ்லிமி, நேரத்தில் மாறியதான், என்ன அவர் தான் குர்பானியை முழுமையாக நிறைவேற்றியவர், அதே போன்று முஸ்லீம்களுடைய சுன்னாவை செயல்படுத்தியவர். அப்ப எனவே இந்த ஹதீஸ் மேலே அதே கருத்தாங்க, எனக்கு புதுசு எதுவும் கிடைக்கல, என்ன கிடைக்குது இது, இந்த இது மேலே சொல்லக்கூடிய செய்தி என்ன, என்ன சொல்லுது சொல்லுங்க, பெருநாள் தொழுகைக்கு அதாவது பிறகுதான் அறுக்க வேண்டும், முன்னால் அறுத்தா அது எதில் சேராது, குர்பானில் சேராது. இது புகாரில் 5546 வரக்கூடிய செய்தி. அடுத்து நீங்கள் வாங்க அன் உக்பத் மூன்றாவது ஹதீஸுக்கு வாங்க, 5547. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட பேரையும் குறிச்சுக்குவாங்க. இதுவரை நான் எத்தனை சஹாபாக்கள் பார்த்துட்டோம், பராய்புனு ஆசிபுன ரிவாயத் பார்க்குறோம், அனசிபுனு மாலிகன ரிவாயத், அடுத்து வந்து உக்பத் இபுனு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு, யாரு உக்பத் இபுனு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அவர்கள், அவனோட ரிவாயத். قال قسم النبي صلى الله عليه وسلم بين اصحابه ضحايا, என்ன சொல்றாரு சொல்லுங்க, قسم என்ன அர்த்தம்ங்க, பங்கு வைத்தார்கள், இல்லையா قسمட சத்தியத்துக்கும் சொல்றது, இங்க வந்து என்ன அர்த்தம், قسم النبي صلى الله عليه وسلم بين اصحابه, யாருக்கு மத்தியில, தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க, எதை பங்கு வைக்கிறாங்க, அந்த குர்பானி ஆடுகளை, அந்த உலுஹியாவுடைய ஆடுகளை என்ன செய்யறாங்க, பங்கிடுறாங்க. அப்ப சொல்றாங்க உக்பத்தி போன ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபசாரத் லி உக்பா ஜதஆன்னு சொல்றாங்க, ஃபசாரத் லி உக்பா என்ன ஜதஆன்னு சொல்றார். அப்ப உக்பத்தி போன ஆமீர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரிதான், 6 மாதம் முதல் ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு வெள்ளாட்டு குட்டி தான் அவங்களுக்கு கிடைக்குது, புரியுதா. அப்ப அவங்க அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, யா ரசூலுல்லாஹ் சாரத் ஜதஆ, எனக்கு கிடைச்சது என்னதான் சொல்லுங்க, எனக்கு கிடைச்ச இந்த இந்த குட்டி தான் எனக்கு கிடைச்சது, வெள்ளாடு தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹி பிஹா, வஹி பிஹா என்ன அர்த்தம், அதை நீங்க அறுத்துருங்க, அதை நீங்க குர்பானி கொடுத்துருங்கன்றாங்க, அதை நீங்க குர்பானி கொடுத்துருங்கன்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், அதாவது நாங்க சதக்கான்னு கொடுக்குறோம், நிறைய மக்கள் சதக்கா கொடுக்குறோமா இல்லையா, அப்ப எதையும் சதக்காவாக நாங்க கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏழாதவங்க முடியாதவர்களுக்கு நாம் என்ன செய்வது, குர்பானியையும் நாம் குர்பானி பிராணியை நாம் கொடுக்கலாம். நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக அறுத்துக்கோங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க, பெருநாளுடைய தினத்தில் அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் எங்களுக்கும் ஒரு குருபா ஒரு உதவி அவனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்போ ரசூலுல்லாஹ் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறாங்க, அப்போ என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அறுத்து கொடுங்க. அப்போ இது வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா, அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், புரியுதான் சொல்றது. அப்ப இப்படி வசதி உள்ளவங்க இதை செய்யலாம், வசதி உள்ளவர்கள் இவ்வாறு செயல்படலாம் என்பதை நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அந்த சலுகையும் வழங்கினாங்க என்பதையும் இதிலையும் பார்க்கிறோம், நீங்க அதை அறுத்து கொடுங்கன்றாங்க.
இது வந்து புகாரில 5547 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, வசதி உள்ளவங்க என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கும் உதுகியா வந்து அந்த ஆட்டை வாங்கி கொடுத்து நீங்கள் கொடுங்க என்று இவ்வாறு செய்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருக்குது. புகாரில் எத்தனாவது ஹதீஸ் இது, 5547. அடுத்து நாலாவது ஹதீஸுக்கு வாங்க. அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா குன்னா பிமினா, இல்லைங்களா, யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து மினால இருந்தோம், எங்கே இருந்தோம், மினால, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில், ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, உதீது சொல்லுங்க பிலஹ்மி பக்கரின் என்ன சொல்கிறாங்க, உதீது பிலஹ்மி பக்கரின் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எது கொண்டு வரப்பட்டுச்சாங்க, அதாவது அங்கே கொண்டு வரப்பட்டது மாட்டுடைய இறைச்சி, மாட்டு இறைச்சி கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ மாட்டு இறைச்சி கொண்டு வரப்பட்டவுடன் என்ன அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, வகுல்து மாஹாதா, அவங்க என்ன கேட்குறாங்க, இது என்னன்னு கேட்கும்போது காலு லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஸ்வாஜிஹி பில் பக்கர். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து தனது மனைவிமார்களுக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு மாட்டை அறுத்தாங்க, மனைவிமார்களுக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு மாட்டை அறுத்தார்கள் என்பது இந்த செய்தி. அப்போ எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் தனது மனைவிமார்களுக்காக, இங்கே லஹாண்ட வார்த்தை வருது, லஹாண்டா உலுஹியாவுக்கு சொல்கிற வார்த்தை தான், ஆனால் ஹதீஸ்கார அறிஞர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹதி தான், ஹஜ்ஜில் கொடுக்கறது நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம், ஹதி என்று சொல்லுவோம், ஹதி என்ற வார்த்தை சொல்லுவோம். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து தனது மனைவிமார்களுக்காக என்ன செஞ்சாங்க, அதாவது அந்த ஹதியை தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தங்களோட பழிப்புராணி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கொண்டு வரலை. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன ஹஜ் செஞ்சாங்கன்னு படித்தோம், குர்ஆன் செஞ்சாங்க, ஏன்னா அவங்க பழிப்புராணியை தன்னோட கொண்டு வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்ரா தான் செஞ்சாங்க, உம்ராவை செஞ்சு இஹ்ராம் விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியேறினாங்க. அப்போ எனவே அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தமத்துலம் என்ன இருக்குது, ஹதி கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ஹதி ஹதிக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்காக ஒரு மாட்டை அறுத்தாங்க என்பது இந்த செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது புகாரில் 5548 இல்ல வருகிறது என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். அப்போ எனவே ஒரு கணவர் என்ன செய்யலாம், இவ்வாறு நடக்க செய்து கொள்ளலாம், பிறருக்காக அறுக்கிறது என்பது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். சரி, அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். 5552 புகாரில் ஹதீஸ் வாசிங்க. நீங்க ஹதீஸ் என்ன செய்யுங்க, சொல்லக்கூடிய சட்டங்களை இதுவரைக்கும் எத்தனை சட்டம் பார்த்துட்டோம், மொத்தம் எத்தனை சட்டம், அதை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு 5 சட்டம் படிச்சிடுமா, எத்தனை விஷயம் படிச்சிடும், படிச்ச விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க, என்னென்ன விஷயம் படிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஞாபகத்தில் உள்ள சொல்லுங்களேன், ஏதாவது உண்டு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர சொல்லுங்க, குர்பானி கொடுத்தல ஒரு சட்டம், வேற இன்னொன்று சொல்லுங்க, குர்பானி அது வந்து உதயால சேராது, அப்ப எதுக்கு எப்ப செய்யணும், தொழுகைக்கு பிறகு, அது படிச்சோம். வேற என்ன சட்டம் படிச்சோம், ரசூலுல்லாஹ் கொடுத்த சலுகை அவருக்கு மட்டும்தான் என்பதை படிச்சோம், 6 மாசம் 1 வருஷத்துக்கு உட்பட்ட விஷயம். சரி, அடுத்து என்ன படிச்சோம், வசதி உள்ளவங்க பிறருக்கு என்ன செய்யறது, குர்பானி அந்த பிராணியை வந்து கொடுக்கறது என்பது விஷயத்தை படிச்சோம் இல்லைங்களா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தனது மனைவிமார்களுக்காக என்ன செஞ்சாங்க, மாட்டை அறுத்தாங்கன்ற செய்தியை படிக்கிறோம். சரியா, அடுத்து வாங்க. என்ன நாங்கள் பார்க்குறோம், குர்பானி என்று சொல்லும் போது அது என்ன, ஒட்டகம் ஆடு மாடு அப்படிதானே, ஒட்டகம் ஆடு மாடு இல்லைங்களா. சரி, அடுத்த ஹதீஸ் நாங்கள் பார்க்குறோம், அந்த ஹதீஸ் வாசிங்க. அன் நாஃபி அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அக்பரஹு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்பஹு வயன்ஹரு பில் முசல்லா இல்லைங்களா. ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்று பார்த்தீங்கன்னா, இது வந்து உலுஹியா என்பது எவ்வளோ முக்கியமான இஸ்லாத்துடைய ஒரு அடையாள சின்னம் என்பதுக்கு இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பாருங்கள், அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழக்கூடிய திடல்லே குர்பானிப்பதானே அறுப்பாங்க. எங்கே வயன்ஹரு எங்கே பில் முசல்லா, தொழக்கூடிய திடல்ல என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அதை அறுப்பாங்கண்டா. இவ்வளோ இஸ்லாத்துடைய இது என்னது, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னம், ஒரு ஷியார் இது குர்பான் என்பது. புரியுதா சொல்றது, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது, எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, தொழும் அந்த திடலே குர்பானி பிராணிகள் என்ன செய்வாங்க, அறுப்பவர்களாக இருந்தார்கள். இப்ப நாங்கள் வாழக்கூடிய நாடுகள், நாங்கள் சிறுபான்மையாக வாழுகின்றோம், அந்த இடங்கள்ல அந்த பிறருடைய மத உணர்வுகள் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது, அவர்களையும் கவனத்தில் கொண்டுதான் இவற்றை நாங்கள் என்ன செய்யணும். சரி, நாங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழலை அப்படியே இல்லையா,
பின்ன நாங்க அந்த இடத்துல வாழும் போது என்ன செய்யணும், அந்த சட்டங்களை அவர்களுடைய உணர்வுகளை மதித்து தான் நாங்கள் இந்த எங்களோட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பகுதியும் கவனத்தில் புரியுதான் சொல்றது. எனவே இந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு எதை சொல்லி தருதுண்டா, இவ்வளோ ஒரு இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னத்தில் உள்ளதான் இந்த உலுஹியா என்பது. என்ன ரசூலுல்லாஹ் தொழும் திடலில் என்ன செய்வாங்க, அதை அறுப்பாங்க என்ற ஹதீஸ் புகாரில் 5552 வருது. அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு வாசிங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹர், யௌமன் நஹர்னா எந்த நாள், 10வது நாள், அறுத்து பலியிடக்கூடிய நாள். மன் கான தபஹ கபல ஸலாத்தி ஃபல் யுஈத் என்று வருது இதுல. ஃபல் யுஈத் என்ன சட்டம், யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தாரோ அவர் இன்னொன்று என்ன செய்யட்டும், அறுக்கட்டும், திரும்ப அறுக்கட்டும் என்று சட்டம் வருது. ஃபல் யுஈத், அவர் திரும்ப ஒன்றை அறுக்க வேண்டும். புரிதான் சொல்றது. அப்ப எனவே இந்த அப்ப இது உலுஹியா என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது. அறுத்துட்டாங்க, விட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் விடல, என்ன செஞ்சாங்க, ஃபல் யுஈத் என்றாங்க, அவர் இன்னொன்று என்ன செய்யட்டும், அறுக்கட்டும் என்றாங்க. ஃபகாம ரஜுலுன், ஒருவர் எழும்புறார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹாதா யௌமுன் யுஷ்தஹா ஃபீஹில் லஹம் என்றாங்க. இந்த பெருநாளுடைய இந்த நாள் எல்லோரும் என்ன, இறைச்சியை விரும்பக்கூடிய நாள். என்ன செய்வாங்க, இறைச்சிய அந்த மாமிசத்தை என்ன செய்யக்கூடியவங்க, விரும்பக்கூடிய நாள். யுஷ்தஹா ஃபீஹில் லஹம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இல்லைஞ்சா இறைச்சி வந்து விரும்பி உண்ணப்படுகின்ற நாள் என்று சொல்லிட்டு அவர் திரும்ப அதை என்னெல்லாம் சொல்றாரு, என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, வதக்கர ஜீரானஹு, யாரை சொல்றாரு, தனக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை சொல்றாரு. விளைஞ்சா இந்தி, அப்ப அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் தொழுகைக்கு முன்பே அடுத்தது தான் சொல்றார். தொழுகைக்கு முன்பே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்ததை பற்றி சொல்றார். புரியுது அவர் சொல்றது. அப்படி அடுத்ததை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, எது இருக்குது, வைந்தி ஜதா, 6 மாதம் முதல் ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு வெள்ளாடு இருப்பதாகவும். அதில் அவர் அடுத்து ஒரு முக்கியமான கூடுதலான தகவல் எங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் கூடுதலான தகவலாக என்ன வருது என்று சொன்னா, ஹைரும் மின் ஷாத்தை லஹ்மின், ஹைரும் மின் ஷாத்தை லஹ்மின் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதனுடைய இறைச்சி இருக்கு தானே, இப்போ அவங்க கேட்குறாங்க அனுமதி. அந்த 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 வெள்ளாட்டு குட்டியை பொறுத்தவரையில் அந்த இறைச்சி, அந்த இரண்டு ஆடுகளுடைய இரண்டு அந்த இறைச்சியை விட அது என்னது, சிறந்ததாக இருக்கிறது. அதை கொடுக்கறதுக்கு அவங்க அனுமதி கேட்குறாங்க, அவங்கள்ட்ட அது மட்டும் தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்கு அனுமதி வழங்கினார்கள். வரஹசலஹு ஃபீதாலி ஃபலா அத்ரி. அப்போ இந்த ரிவாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சட்டம், இன்னொரு சட்டம் வருதுன்னு சொன்னால், இந்த சலுகை ஃபலா அத்ரி அபலகத்தி ருஹ்சத்து மன் சிவாஹு அம்லா, இந்த சலுகை வந்து மற்றவங்களுக்கு இந்த சலுகை இருக்குதான்னு எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு இந்த சலுகை இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னால் ஹதீஸ்ல என்ன படித்தோம், சலுகை யாருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும் தான் என்பதை நாங்கள் என்ன செஞ்சோம், முன்னால் உள்ள ஹதீஸ்ல படித்தோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்க சொன்னால், பிறகு ரசூலுல்லாஹ் வந்து அடுத்து பாருங்க அந்த ஹதீஸ்ல இரு, அந்த ஹதீஸுடைய பாதியை வாசிங்க, சும்மா இன் கஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கபுஷைன், இலா கபுஷைன் செம்பரியாட்டு கடாக்கள், செம்பரியாட்டு கடாக்கள் கபுஷன் சொல்றது. அந்த ரெண்டு பக்கம் ரசூலுல்லாஹ் போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்றார்கள். ஃபதபஹஹுமா, அந்த ரெண்டும் என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க. புரியுதா? அப்ப இதுல எங்களுக்கு என்ன சட்டம் கிடைக்குது, என்ன சட்டம் கிடைக்குது, ஒருவர் ஒன்றுக்கு மேலே என்ன செய்யலாம், கொடுக்கலாம், அறுக்கலாம். ஒருவர் ஒன்றுக்கு மேலே 2, 3, 4 என்ன செய்யலாம், அவர் வசதி இருந்துனா அவர் கொடுக்கலாம். புரியுதா? ரசூலுல்லாஹ் 2 ஆடுகள் அறுத்தாங்க. வகாம நாசு இலா, எங்க, இலா ஹுனைமா. வகாம நாசு இலா ஹுனைமா, ஹுனைமான்றது இங்கே வந்து என்ன, அவங்களோட அந்த ஆடுகள், அவங்களோட ஆட்டு மந்தைக்கு சென்று அதில் இருந்த அவங்க ஆடுகளை தமக்குள் பிரித்து கொண்ட பின் அதை என்ன செஞ்சாங்க, அவர்கள் கொடுத்தாங்க. அவங்களும் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அவங்களும் அதை வந்து அறுத்தாங்க, பங்கு வச்சு அவங்களும் அறுத்தாங்க. ரசூலுல்லாஹி பிறகு சஹாபாக்கள் அதை நிறைவேற்றினார்கள். சரியா? அப்போ இந்த ஹதீஸில் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்களில் என்னென்ன சட்டம் கிடைக்குது, முக்கியமான சட்டம் என்ன, அறுத்த பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி தான் திரும்ப இன்னொன்று அவர் அறுக்கட்டும், இன்னொன்று என்ன செய்யணும், அவர் அறுக்க வேண்டும் என்ற சட்டம் எங்களுக்கு கிடைக்குது. அடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த நாளில் நாங்கள் மாமிசத்தை விரும்பி திங்கக்கூடிய நாள் அந்த பெருநாளுடைய தினம், நாங்கள் என்ன அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள தேவையை கருதி அவர் அறுத்துட்டார். அவர் என்ன செய்கிறார், நல்ல நோக்கத்தை சொல்கிறார்,
அப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சலுகை அளித்து அவங்க இன்னொரு அந்த ஆட்டுக்குட்டி அறுத்தாங்கன்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் போய் என்ன செஞ்சாங்க, பெருநாள் தொழுகை பிறகு இரண்டு ஆடுகளை அறுத்தாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தங்களிடம் உள்ளதை அறுத்தார்கள் என்ற ஹதீஸ். இது புகாரியில் 5549 எண்ணில் வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்த செய்திக்கு வாங்க. யார் ஹதீஸ் இது? பராய் இப்னு ஆசிம் அறியக்கூடிய செய்தி. இதுவரைக்கும் எத்தனை சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிச்சிக்கிறாங்க, அதை கவுண்ட் பண்ணிக்கொள்றீங்களா? எல்லாம் கவனிச்சுக்கணும் வாங்க. அடுத்து வாங்க, பராய் இப்னு ஆசிம் அறிவிக்கிறாங்க, சல்லா ரசூலுல்லாஹ் ஜாத் யௌமின். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் இந்த பெருநாளுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பெருநாளுடைய தொழுகையை தொழுது விட்டு சொன்னாங்க, மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனா. மன் சல்லா சலாத்தனா என்ன அர்த்தம்? யார் எமது இந்த பெருநாள் தொழுகை வந்து என்ன செஞ்சாங்க, நமது இந்த தொழுகையை தொழுதார்களோ. அடுத்து என்ன சொல்றாங்க, வஸ்தக்பல கிபிலத்தனா, எமது கிபிலாவை முன்னோக்கி, எமது கிபிலாவை முன்னோக்கியவராக. எமது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க, வஸ்தக்பல கிபிலத்தனா, முன்னோக்கியவர். அடுத்து சொல்றாங்க, சொல்றாங்க என்ன சொல்றாங்க வாசிங்க. சரி பாப்பா, இவனும் தொழுகை முடிந்து திரும்பும் வரை என்ன செய்யக்கூடாது, அறுக்க கூடாது, அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். புரியுதா சொல்றது? எனவே அபு புருதார் அவங்க எழுந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் சொல்லுங்க, நீங்கள் சேர்ந்து வாசிக்கிறது அப்ப குயிக்காக போகலாம். புரியுதா சொல்றது? அபு புருதா அவங்க என்ன செஞ்சாங்க, அபு புருதார் அவங்க எழுந்தாங்க, எழுந்து அவங்க சொல்றாங்க, ஃபகால் யா ரசூலல்லா ஃபஅல்து என்ன, ஃபகால் ஹுவ ஷைஉன் ஷைன என்னது, அஜல்தஹு. அப்ப அவர் வந்து முன்னால் அறுத்துட்டார், அதைதான் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லா முன்னால் அறுத்துன்னு சொல்லும்போது ரசூலுல்லா சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, அவசரப்பட்டீங்க. அப்ப என்ன, நீங்க வந்து அவசரப்பட்டு அறுத்து விட்ட என்று சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லா சொல்றாங்க, அடுத்து கேட்கிறாங்க, என்னிடம் 2 வயது பூர்த்தியான இரு ஆடுகளை விட சிறந்த, 2 வயது பூர்த்தியான இரு ஆடுகளை விட சிறந்த 1 வயதுக்குட்பட்ட ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒன்று இருக்கிறது, அதை அறுக்கலாமான்னு கேட்கிறாரு ரசூலுல்லா. அதை நீங்க என்ன செய்யுங்க, அறுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தவிர வேற எவருக்கும் இது செல்லாது, எவருக்கும் இது செல்லாது என்று சொல்கிறார்கள் என்றதை நாங்கள் இந்த ஹதீஸில் பார்க்குறோம். இந்த ஹதீஸில் அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த பகுதியை பார்த்தீங்க சொன்னால், அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அவருடைய இரு குர்பானிகள் இது சிறந்ததாகும் என்று அதில் இடம் கூடுதலான வாசகம் வருகிறது. அப்போ எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனான்றாங்க. யார் எமது பெருநாள் தொழுகையை எமது கிபிலா முன்னோக்கி தொழுதாரோ அவங்க என்ன செய்யக்கூடாது, திரும்பும் வரை அறுக்கக்கூடாதுன்னு போது சஹாபாக்கள் உடனே அவங்க செஞ்ச தவறை எழுப்பி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் தீர்வு வழங்கினாங்கன்னு இந்த செய்தியிலையும் பார்க்குறோம். சரி, அதுக்கு அடுத்த ஹதீஸை பாருங்கள். அதுவும் இதே இதில் வந்து வரக்கூடிய ஹதீஸை பாருங்கன்னா, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி யார், சுஃபியான் இப்னு வாசிங்க அல் பஜலி. அப்படி தானே அந்த ரிவாயத்தை வருது உங்களுக்கு, சரி தானே, அந்த ரிவாயத்தை வருது சரியா? சுஃபியான் சொல்கிறாங்க, ஷஹித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹர், நான் ரசூலுல்லாஹ்களோட எதில் கலந்து கொண்டேன், அந்த பெருநாள் யௌமுன் நஹருடைய நாளில் தொழுது அந்த கலந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தபஹ கபல அன் யுஸல்லி ஃபல்யுஈத் மகானஹ உஹ்ரா வமன் லம் யதபஹ ஃபல்யதபஹ. இது 2 சட்டம் சொல்றாங்க. என்னென்ன சட்டம் இருக்குது? யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தாரோ அவர் என்ன செய்யட்டும், இன்னொன்று அறுக்கட்டும். யார் அறுக்கவில்லையோ அவங்க என்ன செய்யட்டும், பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுக்கட்டும் என்று சொல்றாங்க. புரியுதா? இது புகாரில 5562 எண்ணில் வரக்கூடிய செய்தி. மக்கள் நீங்க என்ன செய்யுங்க, சகோதரர்களை கொஞ்சம் சட்டங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சட்டமாக சொல்லுங்க. தூக்கம் வரக்கூடியவங்கள இப்போ நான் கேட்பேன், ஓகேயா? தூக்கம் யாருக்கு வருதோ அவங்கள்ட்ட தான் கேட்பேன் கேள்வியாக ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறது. சரி, அடுத்த ஹதீஸுக்கு நாங்கள் வருவோம். அடுத்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க, அனசிபுனு மாலிக் அறிவிக்கூடிய செய்தி. புகாரியில் 5564 எண்ணில் வருகிறது. இந்த செய்தியில் வருது, ரசூலுல்லாஹ் அறுத்த அந்த ஆட்டை பற்றி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, கான யுலஹி பி கபுஷைனி அம்லஹைனி அக்ரனைனி, இல்லைங்களா? அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் எப்படியான அந்த ஆடுகளை வந்து அறுத்தாங்க, இல்லைங்களா என்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். கபுஷைன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், அதாவது ரசூலுல்லாஹ் வந்து அக்ரனைனண்டா என்ன அர்த்தம், அக்ரனைனண்டா 2 கொம்புகள், கொம்பு இல்லை, இல்லைங்களா சொல்கிறது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அம்லஹின் வந்து கருப்பு வெள்ளை செம்பரியாட்டு கடாக்கள், கருப்பு வெள்ளை செம்பரியாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். அடுத்து முக்கியமான வரக்கூடிய செய்தி, அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், என்ன அதாவது தபஹஹுமா பியதிஹி, என்ன வருது, ரசூலுல்லாஹ் தனது கையினால் அதை அறுத்தாங்க.
அப்ப இது வந்து அறுக்கிற அவரே அறுக்கிறது தான் சிறந்தது. அவரவர் அறுக்கிறது என்பதுதான் என்னது சிறந்தது. அவங்களுக்கு முடியாட்டி வேற ஒருத்தர் என்ன செய்யலாம், அதுக்கு வந்து நீங்க பொறுப்பாக்கலாம். அடுத்து முக்கியமாவது என்ன, வசம்மா வகப்பர வருதா இல்லையா? அந்த ரிவாயத்தில் வரலையா? சரி ஓகே, அந்த ரிவாயத்தில் வயதுவகமா பியதிகி ஓகே, அந்த அது மட்டும் வருது. தனது இரண்டு கரங்களால ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க. அது இன்னொரு செய்தி வருது, வவத ரிஜ்லஹு அலா ஸஃபஹதிஹிமா இல்லைங்களா. அப்ப ரசூல்லாங்க வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, அதை சாய்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன செஞ்சாங்க, அதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அதன் மீது காலை வைத்து அலா ஸஃபஹிஹிமா என்று வருது. எப்படி வருது, அவ் இரண்டையும் கருத்தை அறுத்தம் மட்டுமல்ல, தனது காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அறுத்தான், கால அதனுடைய பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அறுத்தார்கள் என்பது வருது. அதற்கு அடுத்த செய்தியில் கூடுதலாக வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வருது அதில் கூடுதலான தகவல், வசம்மா வகப்பர என்ன ரெண்டு முறை செய்திதான். அதில் கூடுதலான அடுத்த ஹதீஸில் 5565 எடுத்து படிங்க, அதில் வருது வசம்மா வகப்பர அறுக்கும்போது என்ன சொல்ல என்ன சொன்னாங்க, பிஸ்மில்லா இ அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் என்பதை இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். எனவே அவரவர் தனது கரத்தால் அறுப்பது சிறந்தது. அதே மாதிரி அந்த ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அமைப்பை கூட சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அறுத்த அந்த ஆட்டுடைய அந்த அமைப்பு எப்படி இருந்தது கூட அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. சரி, இப்போ நாங்கள் இதுவரைக்கும் படித்த சட்டங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்டம் சொன்னால் சொல்லலாமா? இதுவரைக்கும் படித்ததில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சட்டம் சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சட்டம் சொன்னால் நிறைய வந்துடும். தொழுகண்டா முட்டையாக சொன்னால் விளங்காது. முதல்ல பெருநாள் தொழுகை, அதை தொடர்ந்து என்ன செய்து அறுத்து பலியிடுதல் என்றது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. வேற ஒருத்தர் ஒன்று சொல்லுங்க. ஓ, அவங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுத்தவங்க தங்களுடைய தேவைக்காக தங்களை குடும்பத்துக்காக அறுத்து கொண்டவங்க என்ற விஷயம் ஒரு விஷயம் சொல்லிட்டார். வேற யாரும் ஒருத்தர் ஒன்று சொல்லுங்க. வேற ஒன்று, முன்னால் அறுத்தவங்க பின்னாடி என்ன செய்ய முன்றை அறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது. மூணு விஷயம் சொல்லிட்டாங்க. நாலாவது வேற, வசதி உள்ளவங்க என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம். நீங்க என்ன செய்ய அறுங்க, என்ன செய்ய அறுத்து கொடுங்கன்று இவ்வாறு ஏற்பாடு செய்தது. ஒன்றுக்கு மேல ஒருத்தர் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேலேயும் கொடுக்கலாம், ஒன்றுக்கு மேல எத்தனையும் என்ன செய்யலாம், ஒருவர் கொடுக்கலாம் அவங்களோட வசதிக்கு பொறுத்து இல்லைங்களா. ரசூலுல்லாஹ் தனது மனைவிமார்களுக்காக அறுத்த செய்தியை படித்தோம். ஓகே, வேற ஆட்டுடைய அந்த வயது பின்னால வருது. அதில் நாங்கள் படித்த ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்து 6 மாதத்துல ஒரு வயதுக்கு ஒரு வயதுக்கு உட்பட்டது. சரி, வேற ரசூலுல்லாஹ் தொழுகையுடைய அந்த திடல் என்ன செஞ்சாங்க, அதை நிறைவேற்றினாங்க. அவ்வளவு இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னம் ஷியார் இல்லைங்களா என்ற விஷயம். சரி, வேற அவரை அறுப்பது சிறந்தது, அவரை அறுப்பது சிறந்தது இல்லைங்களா இல்லைங்களா. அவரை பகரமாகவும் என்ன செய்யலாம், ஆக்கலாம். எந்த ஹதீஸ் நீங்க அதுக்கு சொல்லுவீங்க, பகரமாக்குறது எந்த ஹதீஸ் சொல்லுவீங்க? அலி ரலி அல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்களா இல்லையா? அவனோட கையில எத்தனை அறுத்தாங்க, ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க 63 37 யார் அறுத்தாங்க, அழிதாங்க பகரமா ஆக்கினாங்க சொல்லலாம். அந்த ஹதீஸ் நீங்க சொல்லலாம். வேற இல்ல சொல்லாதவங்க பக்கவாட்டில் ஆட்டை வந்து அறுக்கும் போது பக்கவாட்டில் காலை வச்சு சொல்லுவாங்க அறுத்த முறையா மாசம் அது சொல்றார். ஓகே, வேற பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று கூறி அறுத்தல் என்ற விஷயம். வேற ஏதாவது விடுபட்டிருக்கா? அதாவது பெருநாள் தொழுகைக்கு முடிஞ்சா கொடுக்கலாம், பெருநாள் தொழுகை முடிஞ்சாலும் செஞ்சிடலாம், கொடுக்கலாம் என்பதையும் அறிஞர்கள் சொல்வார்கள். சரி, ஹுத்பாவுக்கு முன்னால். சரி, வேற ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்டு சம்பந்தமாக சொல்லும் போது இரண்டு கொம்புள்ள அந்த வெள்ளை கருப்புள்ள அந்த ஆடு என்று வரக்கூடிய செய்தி அதில் நாங்கள் பார்த்தோம். ஹரி ஹரி, வேற எதுவும் விடுபட்டா சொல்லுங்க, பிரிஞ்சா குறிச்சுக்கோங்க செய்திகளை. அடுத்து வாங்க புகாரியில் 5567 வாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புரியுதா? ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிக்கூடிய செய்தி, குன்னா நதஸவ்வது லுஹூமல் அவாஹி அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனா காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நாங்க என்ன செய்வோம்,
மதீனாவுக்கு செல்லும் போது, எங்க செல்லும் போது, இல்ல மதீனா, மதீனாவுக்கு நாங்கள் செல்லும் போது அந்த குர்பானி பிராணியுடைய இறைச்சியை நாங்கள் என்ன செய்வோம், பயண உணவாக நாம் எடுத்து செல்வோம். அப்ப எடுத்து செல்லலாம், என்ன செய்யலாம், அந்த 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 உலுகையாவுடைய அந்த படிப்பு அந்த ஹதியுடைய அந்த இறைச்சியை நீங்கள் என்ன செய்யலாம், அதை எடுத்து செல்வோம், எடுத்து செல்லலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கக்கூடிய செய்தி இல்லைங்களா என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்கால கைர மர்ரத்தின் லுஹூம் அல் ஹதி என்று வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹி என்ற வார்த்தை உலுஹியாக்க சொல்கிறது, ஹதி என்ற வார்த்தை எதுக்கு சொல்லுவோம் சொல்லுங்க, ஹஜ்ஜில் கொடுக்கறதுக்கு என்ன பேர் ஹதி, ஊரில் கொடுக்கறது என்ன பேர் உலுஹியா. இந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யுது, ரெண்டு மாதிரியும் பயன்படுத்தப்படுது. இங்கே வந்து அல்லாஹி என்று சொல்லி சொன்னாலும் அதை அந்த அதிலே பார்க்கலாம், பல தடவை வந்து என்ன செய்கிறார், ஹதி என்றும் சொல்லியிருக்கிறாங்க, ஹதியுடைய அந்த இறைச்சி அந்த ஹஜ்ஜில் கொடுக்கப்பட்டது என்பதையும் அதில் ஹதீஸுடைய வாசகங்கள் வருகிறது. எனவே அதை அதை இதை குறிக்கும் ஏன்னா அவங்க அடுத்து மக்கால் அந்த மதீனாக்கு எடுத்து போனால் இதுதான் ஹஜ்ஜில் அடுத்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதான் சொல்கிறது, அப்போ இவ்வாறு எடுத்து செல்லலாம், எடுத்து செல்றதுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த செய்திக்கு வருவோம். அடுத்த செய்தியை பொறுத்தவரையில் அடுத்த செய்தியை கொஞ்சம் வாசிங்க, யார் அறிவிக்கிறாங்க, சலமத்திபுல் அக்வா, யார் சலமத்திபுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க மல்லஹா மின்கும் ஃபலா யுஸ்பிஹன்ன பஅத ஸாலிஸத்தின் வஃபி பைத்திஹி மின்ஹு ஷை, உங்களில் யாராவது உலுஹியா கொடுக்குறார், அல்லாஹான என்ன உலுஹியா கொடுத்தா ஃபலா யுஸ்பிஹன்ன பஅத ஸாலிஸத்தின், எத்தனாவது நாளைக்கு பிறகு, அந்த மூன்றாவது நாளைக்கு பிறகு, அதை சொல்கிறது அந்த மூன்றாவது நாளுடைய கால பொழுது நீங்கள் எப்படி அடைந்து கொள்ளக்கூடாது சொல்லுங்க, உங்களோட வீட்டில் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, அந்த உலுஹியாவுடைய இறைச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மூன்றாவது நாளுடைய காலை பொழுதை நீங்கள் அடையக்கூடாது எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில். அப்போ இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது, மூன்று நாளுக்கு மேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை சேமித்து வச்சுக்கொள்ளக்கூடாது என்ற சட்டம். சரி, அதே ஹதீஸில் படிங்க, அதே ஹதீஸில் படிங்க, ஃபலம்மா கானல் ஆமுல் முக்பில் அப்படின்னு அர்த்தம் அடுத்த வருடம் சரிங்களா. அப்போ அடுத்த வருடம் வந்துச்சு. அப்போ வந்த உடனே சஹாபாக்களுடைய கேள்வி பாருங்க, காலு யார் ரசூலுல்லாஹ் நஃப்அலு கமா ஃபஅல்னா ஆமல் மாதி அப்படின்னு அர்த்தம், சென்ற வருடம் செஞ்ச மாதிரியே நாங்கள் செய்ய வேணுமா, மூணு நாளைக்கு கூட நாங்கள் வச்சுக்கொள்ள கூடாதா, சேமிக்க கூடாதான்னு கேட்குறான். கேட்கும்போது சொல்றாங்க குழு என்ன செய்யுங்க, உண்ணுங்க. அப்ப உதுகை அரைச்சு நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அப்படிதானே, என்ன சொல்றாங்க குழு உண்ணுங்கள், விளைஞ்சா வாத்தியமு நீங்க என்ன செய்யுங்க, பிறருக்கும் கொடுங்க, பிறருக்கும் உண்ண கொடுங்கள். அதே மாதிரி வத்தஹிரு என்ன, சேமித்து வைங்க, நீங்க என்ன செய்யுங்க, சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன தாலிகல் ஆம கான பின்னாசி ஜஹதுன் என்ன சொல்றாங்க, நான் போன வருஷம் ஏன் சொன்னேன்டா, மக்களுக்கு என்ன இருந்துச்சு, மக்கள் ஏழ்மையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க இல்லைஞ்சா, அங்க ஒரு ஜஹத் ஒரு ஒரு பஞ்ச நிலை ஒன்று இருந்துச்சு, அதனால வந்து நான் சொன்னேன் இல்லைஞ்சா, ஃபஅரத்து அன் துஈனு ஃபீஹா, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த ஏழைகளுக்கு போய் சேர வேணும்ன்றதுக்காக அதை நாடி சொன்னது. அப்படின்னு சட்டம் என்ன சட்டம் இது சொல்லுங்க, மாற்றப்பட்ட சட்டம், இந்த சட்டம் என்ன செஞ்சுட்டு மாற்றப்பட்டு விட்டது. அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியுது, அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாங்க பாருங்க, மக்களுடைய தேவையை ரசூலுல்லாஹ் எவ்வளோ கவனிச்சு கவனத்தில் எடுத்தாங்க, எவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதர் கவனத்தில் எடுத்தாங்க என்ற விஷயங்கள் இதில் நாங்கள் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே உலுஹியாவுடைய நோக்கம் என்பது என்ன, நாங்கள் மட்டும் சாப்பிட்றதல்ல, என்ன செய்யணும், தேவையுடைய மக்களுக்கும் அது போய் சேர வேணும், கொடுக்க வேணும், புரியுதான் சொல்றது என்ற அந்த விடயம். அதே மாதிரி நீங்கள் சேமித்து என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், சேமித்து நீங்கள் செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் இந்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த செய்திக்கு வருவோம். இப்போ இந்த செய்தியில் ஏதாவது அவங்களுக்கு புதிய சட்டம் கிடைச்சா, இதில் கிடைச்ச சட்டம் என்ன, சேமித்து வைத்துக் கொள்வது, நீங்கள் உண்ணுவது, ஏழைகளுக்கு கொடுக்கறது என்ற விடயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்குது, என்ன நோக்கம, என்ன நோக்கம், ஏழைகளுக்கு போய் சேர வேணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அப்படிதானே, ஏழைகளுக்கு போய் சேர வேணும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதில் இருக்குது. சரி, அடுத்த ஹதீஸுக்கு வாங்க, அது முஸ்லீமில் அந்த நம்பர் வந்து 13 நம்பர் 13 எண்ணில் உள்ளதை வந்து 15 வாங்க, 15 அதே ஹதீஸ் தான் இருக்குது, அதில் நாங்கள் நம்பர் கொடுத்துக்கிறோம், முஸ்லீமில் 3977 சரியா, அந்த ஹதீஸ் 13 நம்பரில் ரெண்டு ஒரே ஹதீஸ் தான். ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க, அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க.
சொல்றாங்க அன்ன ரசூலுல்லாஹி அமர பிகபிஷின் அக்ரன அமர சொல்லுங்க பிகபிஷின் அக்ரன அப்ப ரசூலுல்லாஹி வந்து இங்க எதை வந்து இங்க ஏவுறாங்கன்னு சொன்னா பிகபிஷின் அக்ரன் நாங்க கபிஷன்ற வார்த்தையை பார்த்தோம் கடாய்க்கு வந்து என்ன செம்பரி ஆட்டு கடாக்கு சொல்றது புரியுதா சொல்றது அக்ரன என்ன அர்த்தம் கொம்புள்ள இல்லைஞ்சா கொம்புள்ள ஒரு செம்பரி ஆட்டு கடாவர சொல்லாம் கொண்டு வருமாறு சொல்றாங்க உத்தரவிடுறாங்க அமர உத்தரவிடுறார்கள் இல்லைஞ்சா அப்படி சொன்ன உடனே அடுத்து வாசிங்க இல்லைஞ்சா யதஉ ஃபி சவாதின் வயபுருக்கு ஃபி சவாதின் வயந்துரு ஃபி சவாதின் என்பதும் அதுல வந்து கூடுதல் அந்த ஆட்டை பத்தி வரக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னா கருப்பில் நடக்கின்ற கருப்பில் படுக்கின்ற கருப்பில் பார்க்கின்ற அப்படின்னா என்ன கால்கள் வயிறு கண் ஆகிய பகுதிகளை செய்யும் கருப்பு நிறத்துல அமைந்த கொம்புள்ள செம்பரி ஆட்டு கடா ஒன்றை கொண்டு வர உத்தரவிடுறாங்க அப்படி கொண்டு வரப்பட்டுச்சு கொண்டு வரப்பட்ட உடன் என்ன சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க யா ஆயிஷா ஃபகால லஹா யா ஆயிஷா ஆயிஷா சொல்றாங்க ஹலுமில் முதியா ஹலுமில் முதியா அந்த முதியாண்ட வார்த்தையை நீங்க எடுத்தீங்க சொன்னா என்ன செய்யறாங்க கத்தி கத்தி என்ன வேற அரபுல என்ன வார்த்தை வேற இருக்குது சிக்கின் என்ற வார்த்தை நாங்கள் பரவாயில்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப அங்க என்ன செய்யறாங்க அவங்க கத்தியை எடுக்க சொல்றாங்க கத்தியை கொண்டு வர சொல்லி அடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல கத்தியை கொண்டு வர சொல்றாங்களா அடுத்து சும்மா கால இஷ்ஹதீஹா பிஹஜரின் அதை கல்லுல நல்லா தீட்டு சொல்றாங்க யாருக்கு தீட்டு சொல்றாங்க மனைவிக்கு யாருக்கு மனைவிக்கு நினைஞ்சா மனைவி தீட்டுறாங்க ஆயிஷா என்ன செய்யறாங்க தீட்டுறாங்க அடுத்து பாருங்க அகதல் கபுஷ அகதல் கபுஷ அதுக்கு பிறகு ரசூல் என்ன செய்யறாங்க அந்த செம்பரி ஆட்டை பிடிக்கிறாங்க பிடித்து அடுத்து என்ன செய்யறாங்க வாசிங்க வாசிங்க யாரும் வாசிக்கிறீங்களே ஃபஅல்ஜஹு அதனால படுக்க வைக்கிறாங்க அதை என்ன செய்யறாங்க அதை படுக்க வைக்கிறாங்க ஃபஅல்ஜஹு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மத் என்ன அர்த்தம் யா அல்லாஹ் முஹம்மதிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயா முஹம்மதிடமிருந்து இதை ஒப்புக்கொள்வாயா வா ஆலி முஹம்மத் யாரம் முஹம்மதால குடும்பத்திடமிருந்து ஒப்புக்கொள்வாயா அடுத்து வமின் உம்மத்தி முஹம்மத் யாரிடமிருந்து முஹம்மதுடைய சமுதாயத்திடமிருந்து இதை ஒப்புக்கொள்வாயா சும்மா வஹாபிஹி பிறகு அர்த்தாங்க அப்ப இந்த துவா பாருங்க அப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு நிறைய சட்டம் விஷயம் கிடைக்குது இல்லைஞ்சா இதில் கிடைக்கக்கூடிய புதிய விடயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்கிறாங்க அங்கு கத்தியை கொண்டு என்ன செய்ய சொல்கிறாங்க அந்த கத்தியை வந்து தீட்ட சொல்கிறாங்க கத்தியை நன்றாக தீட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அதை படுக்க வைத்து ரசூலுல்லாஹ் வந்து அதை அறுக்கிறாங்க அப்போ இங்கே வந்து அதை அந்த பிராணிக்கு வந்து நாங்கள் எவ்வளோ என்னது அதுக்கு ஒரு எளிதை கொடுக்க முடியுமோ அதை ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க என்பதை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்குறோம் பிரதிநாள் சொல்றது அடுத்து ரசூலுல்லாஹ் ஓதின துவாவை பாருங்க அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மத் என்ன செய்யறாங்க ஒரு அமலை செஞ்சு அல்லாஹ் இடத்துல நாங்கள் எப்படி துவா செய்யணும் யாரை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயா முஹம்மதிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயா அதே மாதிரி முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருன்னு சொல்லும்போது யாரெல்லாம் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிச்சாங்களோ அவங்கெல்லாம் அதில் வருவாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிச்சாங்களோ அவங்கெல்லாம் அதில் வருவாங்களா தானே அப்படியே இல்லையா இஸ்லாத்தில் வாழாதவங்க வருவாங்களா வரமாட்டாங்க புரியுதா சொல்றது இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லும் போது வாழ்ந்து கொண்டிருந்தவங்க அப்படியே இஸ்லாத்தில் மரணித்தவங்க எல்லாம் அதில் வருவாங்க புரியுதாங்களா புரியுதா சொல்றது அதே மாதிரி ரசூலுல்லாஹ் உம்மத் சமுதாயம் அப்போ அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய கியாமத்தை வரக்கூடிய அனைவரையும் அது என்ன செய்யும் உள்ளடக்குமா இல்லையா உள்ளடக்கும் புரியுதா அப்போ இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு நாங்கள் பெறக்கூடிய சட்டங்களில் பார்த்தீங்கன்னா மரணித்தவங்களும் என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு உதவியாக கொடுக்குறீங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க உங்களோட குடும்பத்துக்கு நன்மை செய்யறவங்க நியத்து வைக்கிறீங்க குடும்பத்துக்கும் நன்மை செய்யற நியத்து வச்சா அதில் யாரெல்லாம் வருவாங்க உயிரோடு உள்ளவங்க வருவாங்க மரணித்தவனும் வருவாங்க மரணித்தால் என்ன செஞ்சிருவாங்க அதில் வந்து விடுவார்கள் அப்போ ரசூலுல்லாஹ் தனது உம்மத்துக்கும் என்ன செஞ்சாங்க சேர்த்து நியத்து வைத்தார்கள் உம்மத்துக்கும் சேர்த்து என்ன செஞ்சாங்க நியத்து வைத்தார்கள் அப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரையில்
இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்படுகின்ற சட்டங்கள் ஒன்றுதான், உலுஹியா வந்து வாஜிப் இல்லை, கட்டாயம் இல்லை என்பதற்கும் இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. உலுஹியா வந்து என்ன ஒரு கருத்து இருக்குது, என்ன கருத்து இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்து இதில் காணப்படுது. உலுஹியா வந்து வாஜிப் என்ற ஒரு கருத்து இருக்குது, அதே மாதிரி உலுஹியா இல்லை வலியுறுத்தப்பட்ட சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்ற கருத்து இருக்குது. சில அறிஞர்கள் வந்து எப்படி காண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யார் வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, யார் வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க கொடுப்பது கடமை, அவங்க கொடுப்பது என்ன கடமை என்ற கருத்தை சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு ஹதீஸில் தெளிவான ஒரு வாசகம் வருது, அது எங்கே வருதுன்னு இந்த ஹதீஸை குறிச்சுக்கோங்க, அபூ தாவூதில் 2810. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ் வந்து அபூ தாவூதில் 2810 எண்ணில் வரக்கூடிய செய்தி, புரியுதான் சொல்கிறது. சரி, அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இந்த ஹதீஸில் படித்த சட்டங்களில் அடுத்த ஒரு கருத்து வேறுபாடு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மரணித்தவங்களுக்காக தனியாக இதை கொடுக்கலாமா, மரணித்தவங்களுக்காக தனியாக உதவியாக கொடுக்கலாமாண்டா ஷேக் குலிஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் போன்ற அறிஞர் என்ன சொல்கிறாங்கடா, முன் சென்ற சலஃபுகள்கிட்ட இந்த நடைமுறை கிடையாது, சஹாபாக்கள் இப்படி ஒரு நடைமுறை மரணித்தவங்களுக்காக தனி அவங்க கொடுக்கல, அவங்க ஏதாவது வசியத்தை செஞ்சுட்டு பேசி இருக்கிறாங்க. எப்படி வசியத்துனா, நீங்கள் ஒவ்வொரு வருடம் என்ன பேரில் எனது பணத்தில் கொடுங்க என்று செஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா செய்யலாம். அப்படி இல்லைண்டா, தனியாக அவங்களோட பேரில் அப்படி தனியாக கொடுக்குற ஒரு நடைமுறை என்ன செய்யாது, அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் நியத்து வைக்கும் போது அவங்கள சேர்த்து கொள்வது என்பது அது என்னது, இந்த ஹதீஸ்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம், புரியுதா. சரி, அடுத்ததாக நாங்கள் இதில் பார்ப்போம் 14வது ஹதீஸை பாருங்க. அந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, 3971 வருது, 3971 வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹதீஸை வாசிங்க வெளிஞ்சா, லா தத்பஹு இல்லா முஸின்னா, வெளிஞ்சா இல்லா அய்யசுர் அலைக்கும் ஃபத்தத்பஹு ஜதஅதம் மினல்லான். சொல்றது இப்போ லா தத்பஹு இல்லா முஸின்னான்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ஆட்டில் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். முஸின்னான்பு எதை குறிக்குது, ஆட்டில் எப்படி ஆட்டில் சொல்லுங்க, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒரு பூர்த்தியான ஆட்டை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் இல்லைங்களா. அப்போ அது கிடைக்கலண்டா, அது உங்களுக்கு கிடைக்கலண்டா, அடுத்த ரசூலுங்க என்ன சொல்கிறாங்க, அதை எதை சொல்கிறாங்க, அதாவது செம்மறி ஆட்டில் அடுத்து வாங்க, செம்மறி ஆட்டில் 6 மாதத்துக்கு மேல், செம்மறி ஆட்டில் எடுத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேல், ஒரு வயதுக்கு உட்பட்டதை நீங்கள் செம்மறி ஆட்டில் கொடுக்கலாம். ஆடுன்னு பொதுவாக நீங்கள் வெள்ளாடுன்னு வரும்போது அந்த ஆடு எப்படி இருக்கணும், ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். அப்படி இல்லாத போது நீங்கள் செம்மறி ஆட்டில் கொடுக்குறதாக இருந்தால் 6 மாதத்துக்கு மேலே, 6 மாதத்துக்கு மேலே ஒரு வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அடுத்து நீங்கள் எடுத்தீங்க, இதில் வரக்கூடிய வார்த்தை முஸின்னா, என்ன வார்த்தை வருது முஸின்னா, இந்த முஸின்னான்ற வார்த்தையை வைத்து தான் அதாவது ஒட்டகத்தில் அதே மாதிரி மாட்டுடைய வயதையெல்லாம் அதில் பூர்த்தி அதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாட்டை பொறுத்தவரையில் மாட்டில் வந்து நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸில் அந்த முஸின்னான்ற வார்த்தையை வைத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கணும். மாடு எத்தனை, 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்து, ஒட்டகம் எத்தனை, 5 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய வயது தொடர்பான இந்த ஹதீஸ், வயது தொடர்பான இந்த ஹதீஸ். இது வந்து கட்டாயம் ஒருத்தர் அதனுடைய பட்களை வச்சு தான் பார்ப்பாங்க, அதை வைத்து என்ன செய்யணும், அதை கட்டாயம் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க, அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதில் நாங்கள் மிக கவனம், நாங்கள் யாருக்காக பொறுப்பு கொடுத்தாலும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சிலவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் உள்ளியாக கொடுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்ல வேணும், இப்படியெல்லாம் இருக்க வேணும், இப்படி தான் இந்த இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கணும் என்ற விடயங்கள் நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், நாம் சொல்ல வேண்டும் என்பது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா, அடுத்ததாக நாங்கள் அவசரமாக போகலாம். அடுத்து நாங்கள் எத்தனை ஹதீஸ் படிக்க வேணும், 16, அப்படி தானே, 16வது ஹதீஸ் நாங்கள் படிக்கணும். அந்த ஹதீஸை வாசிங்க,
அன் உம்மி சலமத்த ரலியல்லா அனி நபி சல்லா அலி சொல்லம் கால். யார் அறிவிக்கிறாங்க? உம்மு சலமா அறிவிக்கிறாங்க. இதா தஹலத்தில் அஷ்ரு, இங்க அஷ்ரு என்ற வார்த்தை எதை குறிக்கும்? துல்ஹஜ் மாதம் பத்து நாள், அந்த துல்ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்கள்ல நுழைந்து விட்டால் நீங்க என்ன செய்றீங்க? அந்த துல்ஹஜ் மாதத்துடைய பத்து நாள் வந்துட்டு, இப்ப துல்ஹஜ் மாதத்தின் பத்து நாட்கள் வந்து விட்டால், இப்ப தலைப்பிறையில் நுழைஞ்சிட்டீங்க, துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறையில் நுழைந்து விட்டீங்கன்னு வைங்க, வராத அஹதுக்கும் ஐ யுதஹிய அப்படின்னு அர்த்தம். உங்களை யாராவது உதுஹியா கொடுக்க நாடி விரும்புறார், நாடி இருக்கிறார், நீயத்து வைக்கிறார், நான் உதுஹியா கொடுக்க போறேன். இங்க நீயத்தனா என்னது? உறுதியா நீயத்து வைக்கிறது. சிலவங்களுக்கு வந்து என்ன, பணம் வரும் வராதுன்ற நீயத்த அல்ல. சிலவங்க எப்படி நீயத்து வைப்பாங்க? பணம் வந்து வந்து வர வேண்டியது, வந்தா கொடுப்பேன்டா, இந்த நீயத்தை இது குறிக்குது, இந்த நீயத்தில் எந்த நீயத்தை குறிக்குது? அவர் உறுதியா கொடுக்க அவர் முடிவு செய்யறார், நீயத்து வச்சிட்டார். இப்படி யாராவது நீயத்து வைத்தால் ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வலா அஸ்ஃபாரிஹி ஷைஆ, என்ன செய்யக்கூடாது? அந்த முடிகள் ரோமங்கள்ல இருந்தோ நகங்கள்ல இருந்தோ அவர் எதையும் எடுக்க கூடாது. புரிஞ்சு அவர் சொல்ற சட்டம். எனவே இது வந்து யார் கொடுக்கக்கூடியவர் மட்டும் செய்ய வேண்டிய விஷயம், எல்லோரும் அல்ல, கொடுக்கக்கூடியவர் மட்டும். இப்ப நீங்க வந்து ஒருத்தர பணத்தை கொடுத்து கொடுங்கன்னு ஒருத்தர பொறுப்பாக்குறீங்க, யார் சட்டத்தை கடைபிடிக்கிறது? கொடுக்கிறவர். யார் எது? நீங்க அவரை பொறுப்பாக்குறது மட்டும்தான், அந்த வேலையை அவர் பார்ப்பார், அவ்வளவுதான். புரியுது அவன் சொல்றது? அப்ப யாரு யார பணத்துல கொடுக்க போறீங்களோ, யாரு கொடுக்க, அவர் தான் சட்டத்தை கடைபிடிப்பார். சட்டத்தை என்ன, இங்க இதா அராத அஹதுக்கும் ஐயுல்லாஹின்றது ஹதீஸ்ல வருது. அடுத்து இந்த ஹதீஸ்ல இன்னொரு சட்டம் இருக்கு, என்ன சட்டம் இருக்குது? உதுஹியா கடமை இல்ல, வாஜிப் இல்லைன்றது. நீங்க இதுல புரியுதா இல்லையா? உங்களை யார் உதுஹியா கொடுக்க நாடுகிறாரோ, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த வார்த்தை அமைப்பும் இதை எதை சொல்லுது? கடமை இல்லை என்பதை, வாஜிப் இல்லை என்றதை புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி என்னென்ன சட்டம் கடைபிடிக்கப்பட வேணும்? அவரு முடிகள் நகங்கள் எதையும் எடுக்கக்கூடாது, அதை கொடுக்கும் வரைக்கும். இப்ப சிலவங்க வந்து நீயத்தை வந்து துர்ஹஜ் பர் அஞ்சில் வச்சுட்டாங்கன்னு வைங்களே, அஞ்சில் தான் அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அல்லது பணம் வந்து சேர இருக்குது என்ற ஒரு நிலை இருந்தா என்ன செய்யலாம்? அப்ப அந்த இடத்துல நீயத்தை வச்சானா அதுலேருந்து சட்டத்தை ஆரம்பிப்பாங்க. புரியுதா? இது ஒரு சட்டம், இது நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. சரி, அதே மாதிரி அடுத்த ஹதீஸுக்கு வாங்க. இப்போ உதுஹியா கொடுக்கறதுல சிறந்தது எது? ஒட்டகத்தை கொடுக்குறதா, மாட்டை கொடுக்குறதா, ஆட்டை கொடுக்குறதா? இல்லைச்சா, இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 881 ஹதீஸை கொண்டு வருவாங்க அறிஞர்கள். இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஹதீஸ் வருதானே, ஜும்மாவுடைய நாளில் முதல் நேரத்தில் யார் பள்ளிக்கு வராரோ அவர் எதை கொடுத்தது நன்மை? ஃபகன்னமா கர்ரப பதனா, ஹதீஸ் பதனான எழுதி ஒட்டகம், ஃபகன்னமா கர்ரப பதனா ومن راح في الساعه الثانيه ஜும்மா நாளைக்கு இரண்டாவது நேரத்துல போறீங்க. ஃபகன்னமா கர்ரப பக்ரா, எது கொடுத்தது? மாடு. ومن راح في الساعه الثالثه, மூன்றாவது நேரத்துல போறவர் எதை கொடுத்தவர்? ஃபகன்னமா கர்ரப கபஷன் அக்ரன், கொம்புள்ள ஆட்டை வந்து கொடுத்தவர், இல்லையா கடாவை கொடுத்தவர். ومن راح في الساعه الرابعه, நாலாவது நேரத்துல போறவர் என்ன? ஃபகன்னமா கர்ரப தஜாஜா, ஒரு கோழி. அஞ்சாவது நேரத்துல போறவர் என்ன? ஒரு முட்டை. இல்லைஞ்சா ஃபைதா ஹரஜல் இமாம், இமாம் வந்துட்டாரண்டா, மலக்கள் என்ன செஞ்சிருவாங்க? அந்த ஏட்டையெல்லாம் மூடிட்டு அவங்க வந்து உரையை கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. இல்லைஞ்சா இப்போ நாங்கள் முட்டைக்கும் போய் சேர்றோமான்றதும் இப்போ கேள்வி. இப்போ நாங்கள் முட்டைக்கும் போய் சேர்றோமா அப்படின்னு தான் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தரும். அப்போ இந்த ஹதீஸை அறிஞர்கள் கொண்டு வருவாங்க இந்த இடத்துல. இப்போ சொல்லாங்க, அப்போ சிறந்தது கொடுக்கறது இதுதான், ஒட்டகம். இல்லைஞ்சா ஒட்டகத்தை கொடுக்கறது சிறந்தது. புரியுதா சொல்றது? அதுக்கு அடுத்தது மாடு, அதுக்கு அடுத்தது ஆடு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹி மதீனால ஆட்டை தான் கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி உதுஹியாவாக ஆட்டை கொடுத்தாங்க, அதனால ஆடு சிறந்தது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிடுவார்கள். புரியுதா சொல்றது? சரி, அடுத்து நாங்கள் 18வது ஹதீஸுக்கு வருவோம். 18வது ஹதீஸுக்கு வாங்க. புகாரில 1717 செய்தி வருது. அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அமரஹு அன் யகூம அலா புதுனிஹி, அமரஹு அன் யகூம அலா புதுனிஹி. அப்ப ரசூலுல்லாஹிங்கட வந்து அந்த குர்பானி இருக்குதா இல்லையா, அந்த குர்பானியை வந்து கொடுக்கிற விஷயங்களுக்கு யார பொறுப்பாக்குறாங்க? அலிதான் சொல்றாங்க. என்ன ரசூலுல்லாஹ் பொறுப்பாக்கினாங்க? இல்லைஞ்சா அவங்க சொல்லுது. அப்ப எனவே இவ்வாறு என்னை பொறுப்பாக்கி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு அந்த பொறுப்பை கவனிக்க மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான சில செய்திகளை சொல்றாங்க. இல்லை, நிறைய சட்டங்கள் வருது. என்னென்ன சட்டம் வருதுன்னு பாருங்கள். என்னென்ன சட்டம் இந்த ஹதீஸில் வருகிறது என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, வாய் யுக் வாய் யக்ஸிம புதுனஹு குல்லஹா, வாய் யுக்ஸிம புதுனஹு குல்லஹா என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து ரசூலுல்லாஹி வந்து அதில் வந்து என்னென்னலாம் கொடுக்க சொல்கிறாங்க என்று சொன்னால், அந்த அதனுடைய இறைச்சி, இல்லைச்சா பங்கு வைக்கும்போது லுஹூமஹா,
அதே மாதிரி ஜுலூத் அதனுடைய அந்த தோள்கள், ஜிலால் என்று சொன்ன அதனுடைய அந்த சேனம், அதனுடைய சேனங்கள், இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பங்கு வைக்குமாறு. அது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அதனுடைய இறைச்சி, தோல், அந்த சேனம் ஆகிய அனைத்தையும் தர்மமாக பங்கிடுமாறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை உரிக்கக்கூடிய ஜஸ்ஸாரிகினாலே, அந்த அறுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதை கூலியாக கொடுக்க கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, அந்த ஹதீஸ்ல வர வாசம் என்ன செய்ய, வலா யூதி ஃபி ஜிஸாரத்திஹா ஷைன், அதை எதையும் கூலியாக கொடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அங்க முழுமையான நன்மை உங்களுக்கு வந்து சேரும், நிறைவான நன்மை அதுல வந்து சேரும். அதுல நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுல எதையும் நீங்க அவங்களுக்கு சதக்காவாக கொடுக்கலாம், வேலை செய்யறவங்களும் சதக்காவாக கொடுக்கலாம். எதாவது எப்படி கொடுக்க கூடாது, கூலியாக கொடுக்க கூடாது. அவன் சொல்றது அல்லது நீங்க அதை கொடுத்துட்டு கூலியில கழிக்கவும் கூடாது, கூலியை குறைக்கவும் கூடாது, அதுல அது வந்துடும். எனவே இந்த இது ஒரு முக்கியமான சட்டம் இல்லைஞ்சா, ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு முழுமையான கூலி அதுல வந்து சேர வேண்டும் என்ற அடிப்படையில, சரியா? அதே மாதிரி புகாரியில பாருங்க, அடுத்த ஹதீஸ் 1718 செய்தி, அதுல வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் எத்தனை வந்து இறுதி ஹஜ்ஜில எத்தனை ஒட்டகம் கொடுத்தாங்க, அஹத நபி மியத்த பதனா, அப்படி என்ன சொல்றாங்க, 100 ஒட்டகங்கள். அமரணி பிலுஹூமிஹா ஃபகசம் துஹா, ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன வினாங்க, அந்த அதனுடைய இறைச்சி எல்லாம் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், ஏழைகளுக்கு பங்கிடுமாறு எனக்கு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வாறு நான் அவற்றை என்ன செய்தேன், பங்கிட்டேன், அவற்றெல்லாம் என்ன செய்தேன், அதை நான் பங்கிட்டேன் என்று சொல்றாங்க. அடுத்து வாங்க, அந்த ஹதீஸ்ல என்ன வாசம் வருது வாசிங்க, சும்மா அமர பிஜ்லாலிஹா ஃபகசம் துஹா, அதனுடைய சேனங்களை சதக்கா செய்யுமாறு சொல்றாங்க, அதையும் சதக்கா செய்தேன். சும்மா பிஜ்லூதி, அதனுடைய தோள்கள், அதையும் என்ன செஞ்சேன், ஃபகசம் துஹா, அதையும் நான் சதக்கா செய்து விட்டேன். இந்த ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ யார் அது வந்து பங்கு வைக்கும் போது உள்ள சட்டத்தில் ஏழைகளுக்கு சிலவங்க மூணு பங்குன்னு சொல்றாங்க தானே, மூணு பங்குன்ற முறையை நீங்கள் எடுத்தீங்கன்னா சில சஹாபாக்களுடைய கருத்தால் இருக்குது. இப்போ குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, வாத்திமுல் கானி அவள் முழத்தரன்றான், எப்படி தன்னிறைவோடு உள்ள ஏழைகளுக்கும் கொடுங்க, யாசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்றான் தான் இல்லைங்களா. அதே மாதிரி வாத்திமுல் பா, நீங்களும் குழு மின்ஹா வாத்திமுல் பாயிசல் ஃபக்கீர், நீங்களும் சாப்பிடுங்க, அதே மாதிரி என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க. அப்படின்னு அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வது, நீங்கள் அவங்களும் சாப்பிடலாம், அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கவும் வேண்டும் என்பது இதில் உள்ள விஷயம். ஏழைகளும் மிக உறவினர்கள் உள்ள ஏழைகள், அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழைகள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ முஸ்லீம் அல்லாதவங்க சில நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது தவறு கிடையாது, அவங்கள என்ன இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும், அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க விரும்புகிறாங்கன்றா கொடுக்கலாம், இல்லைஞ்சா தவறு கிடையாது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள. சரி, அப்போ எனவே இதில் வந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஹதீசத்தினை 20வது 21வது அவசரம் முடிச்சிடுவோம். அதில் 20வது ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தாத் பின் அவுஸ் என்ன சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இரண்டு விஷயங்களை மரணமிட்டு கொண்டேன், இரண்டு விஷயங்களை மரணமிட்டு கொண்டேன். முதலாவது என்ன, இன் அல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, இன் அல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை அப்படின்னா, அல்லாஹ் வந்து எல்லாவற்றிலும் எளிய முறையை தான் விதியாக்கி உள்ளான். அல்லாஹ் அனைத்திலும் எதை நல்லா போன முக்கியமான செய்தி, அல்லாஹ் அனைத்திலும் எளிய முறையைத்தான் விதியாக்கி இருக்கிறான். இப்போ நாங்கள் எளிய முறை சிரமப்படுத்தக்கூடாது, எளிய முறையை விதியாக்கி உள்ளான். அடுத்து அதில் என்ன ஹதீஸில் வருது, எனவே நீங்கள் கொள்ளும் போது எளிய முறையில் கொள்ளுங்க சரிஞ்சா. இப்போ சிலதை வந்து மார்க்கத்தில் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் கொள்ளும் போது எப்படி தான் கொள்ள வேணும், எளிய முறையில், அதை சித்திரவதை செஞ்சாலாம் கொள்ளக்கூடாது, சித்திரவதை செய்தெல்லாம் கொள்ளக்கூடாது, எளிய முறையிலே கொள்ளுங்கள். வைதா தபஹத்தும் ஃபஹ்ஸினு தபஹ, அதே மாதிரி என்ன அறுக்கும் போது நீங்கள் எப்படி செய்யுங்க, எளிய முறையில் நல்ல முறையில் அதை அருங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்லித்தாராங்கன்னு பாருங்க. அது அடுத்து என்ன, உங்களை ஒருவர் அறுப்பதற்கு முன் எதை எதை தீட்டி கொள்ளட்டும், கத்தியை தீட்டி கொள்ளட்டும். அடுத்து அறுக்கப்படும் பிராணி அவர் ஆசுவாசப்படுத்தட்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, உயரிய வழிகாட்டலை இதில் சொல்லித்தாராங்க. அப்போ எனவே இது ஒரு செய்தி. அடுத்தாக இறுதியாக கடைசியாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியில் வந்து குறைகள் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, குறைகள். ஏன்னா அல்லாஹுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தூய்மையானவைகளை விரும்புகிறான். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுக்கக்கூடியதில் எந்த ஒரு குறையும் அதில் என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் இதில் இந்த ஹதீஸ் ஊழாக நாங்கள் பார்க்குறோம். இதில் பார்த்தா அதில் ஹதீஸில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நாங்கள் ஹதீஸில் முக்கியமான பதியம் மட்டும் பார்ப்போம். லா தஜூஸ் பில்லாஹ் அல் அவுரா உன் அல் அவுரா உபையினுன் இல்லைங்களா, அவுருஹா, தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் என்ன அந்த நொண்டி, அதே மாதிரி தெளிவாக தெரியும் அந்த கண் பார்வை குறை, அதே மாதிரி தெளிவாக தெரியும் நோய், அதே மாதிரி எலும்பிலும் மஜ்ஜை இல்லாத அந்த மெலிவு, இப்படியான தெளிவான குறைபாடுகள் இருக்கக்கூடியதை கொடுக்கக்கூடாது
என்ற இந்த ஹதீஸ் திருமதியில் 1417 2852 எண்களில் வருது. இப்படி குறைகள், தெளிவான குறைகள் இல்லாது கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம், இதில் ஒட்டகத்தில் மாட்டில் எத்தனை பேர் கூட்டு சேரலாம், 7 பேர். இந்த ஹதீஸ் வந்து நீங்கள் புகா முஸ்லீமில் 3971 வருது. 2325 வருது. 7 பேர் வீதம் கூட்டு சேரக்கூடிய ஹதீஸ் ஜாபிரன் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி ஆட்டை பொறுத்தவரையில் ஆட்டில் எத்தனை பேர் சேரலாம், ஒரு ஆள். நன்மைகளை நீங்கள் குடும்பத்தால் சேர்த்துக் கொள்ளலாமா இல்லையா, நன்மையில் அவங்கள நீங்கள் கூட்டு சேர்த்துக் கொள்ளலாம். அதிகபட்சம் ஒட்டகத்தில் மாட்டில் 7 பேர், அதை விட குறைவாக வரலாம், 6 வரலாம், 5 வரலாம், 4 வரலாம், 7க்கு மேலே வரக்கூடாது. எனவே இதுதான் நாங்கள் இன்றைக்கு பாடத்தில் என்ன செஞ்சோம், இந்த உதுஹியாவுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் படித்தோம். இயன்ற வரைக்கும் நாங்கள் ஹதீஸ்களை பார்த்தோம். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.